வணக்கம். அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா உங்களுக்கு கருவேப்பிள்ளை தக்காளி வெங்காயம் சட்னி எப்படி சுவையாக செய்வது என்று செய்து காண்பிக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு கப்பு உரித்து வச்சுக்கிட்டு, தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுங்க, கருவேப்பிலை நிறைய கொஞ்சம் உருவி வச்சுக்கிட்டு, மூணு சிவப்பு மிளகாய், எண்ணெய் என் தவாவை வச்சு அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு மூணு மிளகாய் வரமிளகாவை போட்டு லேசாக வறுக்கணும். வறுத்துட்டு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் போடணும். போட்டு நல்லா வறுக்கணும், நல்லா வறுக்கணும், நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நிதானமாக நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அது சின்ன வெங்காயம் வறுத்துட்டு நம்ம என்ன தான் கருவேப்பிள்ளையை போட்டு சமையலில் காலிச்சாலும் அதை வந்து எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க, அது உடம்புக்கு உள்ளே போகாது. அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து அரைக்கணும். ஒரு கொட்டை அளவு புளி சேர்க்கணும். கருவேப்பிள்ளை சமையல் எப்போ அரைச்சாலும் புளி கொஞ்சம் சேர்க்கணும். அடுத்தது நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழத்தையும் அதில் போட்டு வறக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த தக்காளியை வந்து நல்லா மெய்யாக வறுக்கணும். வறுக்க பிறகு கருவேப்பிள்ளை வந்து முடி வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு, உடம்பு சூட்டுக்கு, பித்தத்துக்கு நல்லது. அதனால தான் கருவேப்பிள்ளை வெறுமனையாக அரைச்சா சாப்பிட மாட்டாங்க. அது சின்ன வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து சுவையாக அரைச்சோம்னா பிள்ளைங்க இட்லி சட்னிக்கு இல்லை சாப்பாடு சோறு வடித்து அந்த சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். மத்தியானத்தில் கூட அது மாதிரி அதை நல்ல கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். அதை வதக்கிட்டு கருவேப்பிள்ளையை போட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஆற வைக்கணும். ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிள்ளை போட்டு தாளிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே ரெண்டு துண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை போட்டு கடுகு போட்டு தாளித்து அரைச்சி வச்சுருக்க சட்னியில் கடுகு கருவேப்பிள்ளை போட்டு தாளித்து அதில் ஊற்றி நல்லா கலரிடுங்க. கலரிட்டு அந்த சுவையான தக்காளி கருவேப்பிள்ளை தேவையில் ரெடி. இது இட்லி தோசையிலையும் போட்டு சாப்பிட்லாம், பொங்கலுக்கும் சொட்டுக்கலாம், சாதத்துலையும் போட்டு பெஞ்சு சாப்பிட்லாம். இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.